புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு ஜெம் மருத்துவமனையில் புற்றுநோயுடன் போராடி உயிர் பிழைத்த 75 நோயாளிகளை ஜெம் மருத்துவமனை கௌரவித்துள்ளது. நோயாளிகள் தங்கள் பயணத்தையும் வெற்றிகரமான போராட்டத்தையும் பகிர்ந்து கொண்டனர். இவர்களில் பலர் வயிறு, குடல் மற்றும் இறப்பை மற்றும் மகளிருக்கு வரக்கூடிய புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள். இவர்களை ஒரு குழுவாக ஒருங்கிணைத்து நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் பலர் பாடியும் நடனமாடியும் விளையாடியும் கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்த முழு நிகழ்ச்சியும் வாழ்க்கையை கொண்டாடுதல் என்ற கருப்பொருளின் கீழ் ஜெம் மருத்துவமனை ஒழுங்குபடுத்தியிருந்தது. சில நோயாளிகள் கேர் ஃபார் லைஃப் என்கின்ற திட்டத்தின் கீழ் அறுவை சிகிச்சையை இலவசமாக செய்து கொண்டவர்கள். இது ஜெம் மருத்துவமனை மற்றும் லோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மெட்ரோபாலிஸ் ஆகிய அமைப்புகள் இணைந்து செயல்படுத்தும் திட்டமாகும். வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழை எளிய மக்களுக்கு புற்றுநோய் அறுவை சிகிச்சைகளை இலவசமாக செய்யப்படுகிறது. புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் முழுமையாக குணப்படுத்த முடியும் என்ற விழிப்புணர்வை பரப்பும் நோக்கத்துடன் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜெம் மருத்துவமனையின் இணை நிர்வாண இயக்குநர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் பிரவீன்ராஜ் இந்த நிகழ்வின் முக்கிய அம்சங்கள் மற்றும் பயனாளிகள் பற்றி விளக்கினார். விழாவிற்கு தலைமை விருந்தினராக கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆணையாளர் திரு எம் பிரதாப் ஐஏஎஸ் அவர்கள் கலந்து கொண்டு தரமான மருத்துவ சேவை வழங்குவதற்கும் இதுபோன்ற நிகழ்ச்சியை நடத்துவதற்கும் மருத்துவமனையில் எடுத்துள்ள முயற்சிகளையும் பாராட்டினார். மேலும் புற்றுநோய் வீரர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கியும் கௌரவித்தார். இக்கூட்டத்தில் ஜெம் மருத்துவமனையின் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள், ரோட்டரியன்கள், நோயாளிகளின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.